நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொலியிலையும் இதற்கு அடுத்து வரக்கூடிய சில காணொலிகள்லையும் நம்ம பிரம்மதேயங்கள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் வந்து பிரம்மதேயத்தை பற்றி ஒரு வரி ரெண்டு வரியில் சொல்லாமல் ரெண்டு மூன்று காணொலிகளில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக வரலாறை பொறுத்த வரைக்கும் சில உண்மையான செய்திகள் கூட நிறைய தவறான செய்திகளை கலந்து வச்சிடுறாங்க. அப்போது அந்த செய்திகளை பற்றி பொதுவாக கேட்டிங்க அப்படின்னா, இது உண்மை தான் அப்படின்னோ இது பொய் தான் அப்படின்னோ நம்மளால் வந்து ஒரு வரியில் பதில் சொல்லிட முடியாது. அப்போது கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் தேவைப்படுது. ரொம்ப கத்தி மேல் நடக்கிற மாதிரி இது வரைக்கும் இது உண்மை, இது பொய், இது உண்மை அப்படின்னு ஒன்று ஒன்றையும் அடிக்கோடிட்டு விளக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த பிரம்மதேயங்கள் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு மன்னர்களால் கொடுக்கப்பட்ட நிலங்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. அப்போது யார் யாரெல்லாம் அவங்களுக்கு நிலங்களை கொடுத்தாங்க, ஒரு அரசர் நிலம் கொடுக்குற முறைக்கும் இன்னொரு அரசர் நிலம் கொடுக்குற முறைக்கும் நடுவில் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா, எந்த காரணத்துக்காக இந்த நிலங்கள் கொடுக்கப்பட்டன அப்படின்னு இதற்கு பின்னாடி நிறைய வரலாற்று செய்திகள் இருக்குது. இந்த பிரம்மதேயங்களை புரிஞ்சுக்கிட்டால் தான் தமிழ்நாட்டில் யார் வந்து ஆரியர்களுக்கு அதிக இடம் கொடுத்தாங்க, யார் ஆரியர்களுக்கு எதிராக நின்றாங்க, தமிழ் மன்னர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, தமிழர் அல்லாத மன்னர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியும். அதனால் இந்த காணொலியையும் இதற்கு பின்னாடி வரக்கூடிய காணொலிகளையும் ரொம்ப துல்லியமாக கவனித்து பாருங்கள். அப்போ தான் தமிழக வரலாறை உங்களால் விரிவாக புரிஞ்சுக்க முடியும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பிரம்மதேயங்களை பற்றி தமிழக மக்களுக்கு ரொம்ப விரிவாக சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப காலமாகவே இருந்தது. என்னோட ராஜராஜ சோழன் புத்தகத்திலையும் பிரம்மதேயங்கள் பற்றி நான் வந்து ரொம்ப விரிவாக எழுதியிருக்கேன். அது இல்லாமல் பல்வேறு பேட்டிகள்லையும் பிரம்மதேயங்கள் பற்றி நான் வந்து கோடிட்டு காட்டி பேசியிருக்கேன். இருந்தாலும் கூட இப்போ இந்த காணொலி உருவாகிறதுக்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போ வேல்சாமி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வரலாறு எந்த அளவுக்கு தப்பு தப்பாக எழுத முடியுமோ, எந்த அளவுக்கு திருச்சி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதுவார். சோழர்கள் காலம்தான் மிக மோசமானதுன்னு எழுதுவார். பல்லவர்களோட தொடர்ச்சி தான் சோழர்கள் அப்படின்னு எழுதுவார். தமிழக மன்னர்கள்லாம் ஆரிய அடிமைகள் அப்படின்னு எழுதுவார். இந்த மாதிரி தான் அவருடைய எல்லா புத்தகங்களும் இருக்கும். ஆனால் வந்து நிறைய சான்றுகளை தவறு தவறான ஒரு அர்த்தங்களோடு அவர் கொடுப்பார். இதுதான் அவருடைய பாணியாக இருந்திருக்கு. இந்த போ வேல்சாமி அவருடைய சமீபத்திய முகநூல் பதிவு ஒன்றில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பே மணியரசன் அவர்கள் அப்புறம் செந்தமிழன் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறப்போ பல்லவர் காலம், பாண்டியர் காலம், சோழர் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படிலாம் பிரித்து சொல்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்க மூன்று பேரோட காலகட்டத்திலையுமே வந்து ஆரியர்களுக்கு வந்து நிறைய நிலங்கள் தானமாக கொடுத்துருக்கு. உதாரணமாக நீங்கள் வந்து பல்லவர்களோட செப்பு பட்டயங்களையும் அதே மாதிரி சோழர்களோட செப்பு பட்டயங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இவங்க எல்லாருமே வந்து ஆரியர்களுக்கு ஆதரவு கொடுத்த அரசர்கள் தான் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு, இது இல்லாமல் இந்த பிராமணர்கள் தவிர சாதாரண எளிய மக்கள் யாருக்காவது இந்த அரசர்கள் வந்து நிலத்தை தானம் கொடுத்துருக்காங்களான்னு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்லாம் நிறைய தமிழ் விரோத கருத்துக்களை வந்து அவர் அந்த பதிவில் சொல்லியிருந்தார். அந்த பதிவை வந்து நான் பார்த்துட்டு இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க அப்படின்னா அந்த பதிவுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணேன். உடனே வந்து அந்த கமெண்ட்டை அவர் நீக்கினார். அடுத்து நான் பிளாக்கும் பண்ணார். உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவருடைய கேள்வியை எனக்கு நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. இப்படி வந்து போ வேல்சாமி அவர்கள் கேட்டிருக்காரு அப்படின்னு அந்த கேள்வியை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டு அதுக்கு என்ன பதிலோ அந்த பதிலை நான் வந்து எனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்தேன். அந்த பதிவும் பார்த்தீங்கன்னா வந்து இதுவரைக்கும் ஒரு 1000 பேர் வந்து அதை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பரவலாக போயிருக்கு. இருந்தாலும் கூட 6 கோடிக்கும் மேற்பட்ட தமிழக மக்கள் வாழக்கூடிய இந்த மாநிலத்தில் ஒரு 1000 பேர் ஷேர் பண்ணிட்டாங்கனாலே அந்த செய்தி எல்லாருக்கும் போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பற்றி நம்ம விரிவாக பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து, அதனால தான் அந்த காணொலியை உங்களுக்காக நான் உருவாக்கியிருக்கேன். போ வேல்சாமி அவர்களோட பதிவில் வந்து அவர் சொன்ன ரெண்டு மிக முக்கியமான விஷய கருத்துக்கள் என்னென்னா, முதலாவது கருத்து வந்து இந்த பல்லவர் காலம் வேற, சோழர் காலம் வேற, பாண்டியர் காலம் வேறன்னு சொல்லாதீங்க, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த எல்லா ஆட்சி காலத்திலையுமே ஆயிரக்கணக்கான பிராமணர்களுக்கு நிலம் தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முதலாவது கருத்து. ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, இந்த அரசர்கள் யாருமே பிராமணர்கள் எல்லாமே வேறு யாருக்குமே தானமே கொடுத்ததில்லை, பிராமணர்களுக்கு மட்டும்தான் நிலதானம் கொடுத்தாங்க, அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டு தான் அவர் வச்ச கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை அணுகிறதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, இந்த கேள்வியை அடிப்படையில் ரொம்ப தப்பான கேள்வி, ரொம்ப உள்நோக்கத்தோட வடிவமைக்கப்பட்ட கேள்வி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னா அந்த குற்றத்தோட ரொம்ப தொடர்புடைய ரெண்டு குற்றவாளிகளோட பேரே இல்லாமல் அந்த குற்றத்துக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நம்ம ஒத்துக்க முடியுமா? உதாரணமாக இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒரு கல்லூரி மாணவர்கிட்டக்க,
மகாத்மா காந்தியை கொன்றது பகத்சிங்கா, அம்பேத்கரா அல்லது ஆங்கிலேயர்களா அப்படின்னு கேள்வி கேட்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூணு ஆப்ஷனை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும். ஆனால் உண்மையான ஆப்ஷனுங்கிறது வெளியில் இருக்கிற நாதுராம் விநாயக் கோட்ஸு. ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்கவே படலை. அதே மாதிரி போ வேல்சாமியர்கள் கேள்வி கேட்குறப்பயே இங்கே பாருங்கள், பல்லவர்களை பாருங்கள், சோழர்களை பாருங்கள், பாண்டியர்களை பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறார். ஆனால் இந்த மூன்று பேரை விட பிரம்மதேயத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய, பிரம்மதேயங்கள் தமிழ்நாடு முழுக்க பெருக காரணமாக இருந்த ரெண்டு அரசர்கள் இருக்காங்க. அந்த அரசர்களுடைய அந்த பெயரையே இவர் வந்து அந்த கேள்வியில் சேர்க்கவே இல்லை. இந்த கேள்வியே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட உள்நோக்கத்தோடு கூடிய கேள்வியாக இருக்குது. இப்போ பிரம்மதேயங்கள் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, முதன் முதலாக பிரம்மதேயம் அப்படிங்கிற முறையை யார் உருவாக்குனாங்களோ அந்த அரசர்கள் பற்றி நம்ம முதல்ல பேசணும். ஆனால் அந்த அரசர்கள் பேர் இதில் இல்லை. பிரம்மதேயங்களை யார் வந்து கணக்கு வழக்கே இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்தாங்களோ அந்த அரசர்களை பற்றி நம்ம பேசணும். அந்த அரசர்களோட பெயரும் இதில் இல்லை. அப்போ யார் தான் உண்மையில் பிரம்மதேயங்கிற முறையை தொடங்கினாங்க, யார் தான் அதை அதிகமாக பின்பற்றினாங்கிறத பற்றியெல்லாம் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தமிழக வரலாறு பற்றி நான் பேசுகிறேன், தமிழக மக்கள் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆய்வாளர்கள் வந்து களப்பிரர்கள் பற்றி பேசவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், களப்பிரர்கள் ஆட்சி பற்றி ரொம்ப குறைவான விவரங்கள் தான் கிடச்சிருக்கு அப்படிம்பாங்க. ஆனாலும் கூட அந்த கிடைச்ச குறைவான விவரங்களில் கூட சில முக்கியமான செய்திகள் இருக்குது. அந்த செய்திகளை அவங்க வேணும்னே தவிர்க்கிறதையும் நம்ம பார்க்கலாம். உதாரணமாக இப்போ வந்து களப்பிரர்கள் வந்து உண்மையில் ஆரியர்களுக்கு ஆதரவாளர்களா எதிர்ப்பாளர்களா அப்படின்னு கேட்டால், போ வேல்சாமி மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வாளர்களும் களப்பிரர்கள் வந்து ஆரிய எதிர்ப்பாளர்கள் தான், ஆரியர்களுக்கு அவங்க எதிராக இருந்தாங்க, அதனால தான் அவங்களுடைய ஆட்சி வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, ஆரியர்களுக்கு எதிரானவர்கள் களப்பிரர்கள் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, அதற்கு அவர்கள் ஆதாரமாக காட்டக்கூடியது வேள்விக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய செப்பேடு. அந்த செப்பேடு வந்து வேள்விக்குடி செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செப்பேடு பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த செப்பேடு. பிற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த ஒரு செப்பேட்டை வச்சுக்கிட்டு களப்பிரர்கள் வந்து பிராமண எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனால், அந்த செப்பேட்டில் வரக்கூடிய செய்தி என்னென்னா, வேள்விக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, சில பிராமணர்கள் வந்து பாண்டிய அரசர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வேள்விக்குடி உங்களுடைய முன்னோராக இருந்த பல்லியாகசாலி முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிற ஒரு அரசர் எங்களுக்கு வந்து தானமாக கொடுத்த ஒரு ஊராக இருந்தது. ஆனால் அவருடைய காலத்துக்கு பின்னாடி வந்த களப்பிரர்கள் இந்த இடத்த எங்ககிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க, அதற்கு பின்னாடி நீங்கள் களப்பிரர்களை தோக்கடிச்சு ஆறு அரசர்கள் கடந்து ஏழாவது பாண்டிய அரசராக நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் அந்த வேள்விக்குடியை எங்களுக்கு திரும்பவும் கொடுத்துருங்க அப்படின்னு ஆரியர்கள் கேட்குறாங்க. அவங்க சொன்னதை பார்த்த பாண்டிய அரசரும் அவங்க கேட்டபடியே அந்த வேள்விக்குடிங்கிற அந்த ஊரை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதுதான் அந்த வேள்விக்குடி செப்பேட்டில் இருக்கக்கூடிய தகவல். இந்த தகவலை பார்த்துட்டு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், சங்ககால பாண்டிய மன்னர்கள் கொடுத்த அந்த நிலத்தை இந்த களப்பிரர்கள் வந்து பிடுங்கிட்டாங்க பிராமணர்கள்கிட்டேருந்து, அப்போ அவங்க வந்து பிராமண எதிர்ப்பாளர்களாகத்தானே இருக்கணும், அதனால தான் வந்து இந்த பிராமண எதிர்ப்பாளர்களுடைய காலகட்டத்தை நம்ம இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் களப்பிரர் காலம் தொடர்புடைய பல்வேறு சான்றுகளையும் நம்ம பார்க்குறப்போ, களப்பிரர் காலங்கிறது ஆரிய எதிர்ப்பு காலமாக இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு தெரிய வருது. தமிழ் இலக்கண நூல்களில் ஒன்றான யாப்பருங்கல காரிகை அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரு பாடல் வருது. இந்த பாடல் என்னென்னா, பொறு கடல் வளாகம் ஒரு குடை நிலற்றி இரு பிறப்பாளருக்கு இரு நிதி ஈந்தி மனமகிழ்ந்து அருள் புரி பெறும் அச்சுதர் கோவை அப்படிங்கிறதா அந்த பாடல். இதில் அச்சுதர் கோ அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, களப்பிரர்களை சொல்கிறாங்க. களப்பிரர்களோட இன்னொரு பெயர் தான் அச்சுதர் கோ அப்படிங்கிறது. இந்த அச்சுதர் கோவாகிய களப்பிரர்கள் இருபிறப்பாளர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஆரியர்களுக்கு இரு நிதி, அதாவது வந்து சங்க நிதி பதும நிதி அப்படிம்பாங்க, நிறைய செல்வத்தை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லக்கூடிய அர்த்தம். இந்த பாடல்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆரியர்களுக்கு நிறைய தானம் கொடுக்கக்கூடிய அரசர்களாகத்தான் களப்பிர அரசர்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பாடலில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் வந்து மிக முக்கியமான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையான அர்த்தம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த காணொலியிலேருந்து நம்ம நிறைய விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட இந்த இருபிறப்பாளர் அப்படின்னு ஏன் ஆரியர்கள் குறிப்பிடப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்து மிக மிக முக்கியமான செய்தி. அதை பற்றி மட்டும் கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது நான் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தேன் அப்படின்னா, நான் பிறக்கிறப்பே சைவ சமயத்தில் பிறக்கிறேன், அதனால் நான் சைவன். அதே மாதிரி நிறைய பேர் வைணவத்தில் பிறப்பாங்க, அவங்க வைணவ சமயத்தை சேர்ந்தவங்க. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, பிறக்கிறப்போ அவங்க வந்து ஒரு மதத்தில் பிறக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பின்னாடி ஒரு சடங்கு நடத்தி அந்த சடங்கின் மூலமாக குழந்தை வந்து ஒரு மதத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்படும்.
யூதர்களை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஞானஸ்தானம் பண்ணுவாங்க, யூதர்களை பார்த்து கிறிஸ்தவர்களும் ஞானஸ்தானம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தான் சைவத்திலேயோ வைணவத்திலேயோ பிறந்துட்டோம் அப்படின்னாலே அந்த மதத்தில் வந்து நம்ம ஒரு அங்கமாயிரும். ஆனால் பிராமணர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் இன்னொரு சடங்கு வச்சுருப்பாங்க, அது பூணூர்லாம் போட்டு அந்த குழந்தை வந்து அந்த மதத்தை ஏற்றுக்கிற சடங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அந்த சடங்கில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னென்னா, அப்படியாக அந்த மதத்தை ஏற்றுக்கிறப்போ அந்த குழந்தை ரெண்டாவது முறையாக பிறந்ததாக அர்த்தம். இதே மாதிரி ஐரோப்பாவில் ஞானஸ்தானம் வாங்குறப்பையும் அந்த மனிதர் வந்து ரெண்டாவதாக பிறந்ததாக தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. நிறைய பேருக்கு அப்போ வந்து ரெண்டாவது பேரே வைப்பாங்க, ஏன்னா வந்து முதல் பிறப்பில் வச்ச பேர் வேறு, ரெண்டாவது பிறப்பில் வச்ச பேர் வேறு அப்படின்னு. இப்போ இந்து மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மதமே கிடையாது, அது வாழ்வியல் நெறி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது ஒரு வாழ்வியல் நெறி அப்படின்னா அதே வந்து ஒரு சடங்கு வச்சு ஏற்றுக்கணும். மதத்துக்கு தானே சடங்கு இருக்குது. இதில் நல்லா கவனிக்க வேண்டியது, சைவம் என்பது தமிழர்களுக்கு நெறி, வைணவம்ங்கிறது தமிழர்களுக்கு நெறி, ஆனால் இந்து அப்படிங்கிறது ஆரியர்களுக்கு நெறி கிடையாது, சமயம் வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து நமக்கு சங்க இலக்கியங்கள்லையும் பிற்கால இலக்கியங்கள்லையும் இருந்து கிடைக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாடியும் பெரிய வரலாறு இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம இனி வரக்கூடிய காணொலிகளையும் விரிவாக பேசுவோம். இந்த குறிப்பிட்ட பாடல்லேருந்து நமக்கு வரக்கூடிய செய்தியை நம்ம வந்து நல்லா கவனித்து பார்க்கணும். இருவகையான நிதியையும் கூட ஆரியர்களுக்கு கலப்பிர அரசர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, நிதி தானே கொடுத்துருக்காங்க, நிலம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சோம்னா தப்பு. நிதி மட்டுமல்ல, நிலத்தையும் ஆரியர்களுக்கு கலப்பிரர்கள் கொடுத்துருக்காங்க. 1979 திருப்பத்தூர் கிட்டக்க இருக்கிற பூலாங்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டினுடைய எழுத்து அமைதியை வச்சு அது வந்து கிபி 5வது நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கிபி 5வது நூற்றாண்டு கல்வெட்டு அப்படின்னா கலப்பிரர்கள் ஆட்சியை சேர்ந்த கல்வெட்டாக இந்த கல்வெட்டு இருக்குது, ரொம்ப மிக முக்கியமான கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அப்போ வேள்விக்குடி அப்படிங்கிற அந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி அப்படிங்கிற பேரில் தான் இருக்குது, அதுக்கு வந்து சிறப்பாக எந்த ஒரு தனி பெயரும் கொடுக்கப்படலை. ஆனால் கலப்பிரர் ஆட்சி காலத்தில் தான் பிராமணர்களுக்கு ஒரு நிலம் கொடுக்குறப்போ அந்த நிலத்துக்கு பிரம்மதேயம் அப்படின்னும் மங்களம் அப்படின்னும் தனியாக ஒரு பெயர் வைக்கக்கூடிய முறை தோன்றியிருக்கு. அப்படியாக கலப்பிரர்கள் பிராமணர்களுக்கு கொடுத்த நிலத்தை பிரம்மதேயம் அப்படின்னும் மங்களம் அப்படின்னும் பதிவு செஞ்ச முதலாவது கல்வெட்டாக நமக்கு கிடைக்கிறது தான் பூலாங்குறிச்சி கல்வெட்டு. இந்த கல்வெட்டுக்கு முன்னாடி பிரம்மதேயம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியல. எதுக்காக பிராமணர்களுக்கு கொடுக்குற தானத்துக்கு மட்டும் ஒரு வேற பெயர் வச்சாங்க அப்படின்னா, அந்த தானத்தில் மற்ற தானங்களை விட கூடுதலான சில அம்சங்கள் இருந்தன, இந்த தானம் வந்து மற்ற தானங்கள்லேருந்து வேறுபட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால தான் வேற பேர் வச்சுருக்காங்க. ஆனால் சங்க காலத்தில் தானம் கொடுத்தவங்க பிராமணர்களுக்கு அப்படின்னு சிறப்பாக எந்த ஒரு விதியையுமே வச்சில்ல, அதனால் அவங்க பொதுவான பெயரில் தான் தானம் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் கலப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் ஆரியர்களுக்கு நிதியும் கொடுத்துருக்காங்க, நிலமும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஆரியர்களுக்கு அளவு கடந்த ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டதும் அளவு கடந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதும் கூட இந்த கலப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் தான். ஏன்னா கலப்பிரர் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட பிற்கால இலக்கிய நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது வந்து ஆச்சாரக்கோவை அப்படிங்கிற ஒரு நூல். அதை வந்து நம்ம 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூலாக கூட சொல்லுவோம். இந்த ஆச்சாரக்கோவை நூல் தான் முத முதல்ல பிராமணர்களான சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறோம் ஆச்சாரம் அப்படின்னு, அந்த வார்த்தையை வலியுறுத்தி வந்த முதலாவது நூல். இந்த நூல் தான் பிராமணர்களை வந்து மற்ற மக்கள்லேருந்து உயர்ந்தவங்க, பாதுகாக்கப்பட வேண்டியவங்க, பிராமணர்கள் சொல் தான் சரியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல நூல். எல்லாத்துக்கும் மேலே பிராமணரை யாராவது தப்பாக பேசிட்டாங்கன்னா, இகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்கு 5 பூதங்களும் கேடு பண்ணும் அப்படின்னு இந்த புராண கதைகளுக்கெல்லாம் வந்து ஒரு அடித்தளமாக ஒரு பேய் கதையை சொல்லி தமிழர்களை பயமுறுத்தின முதலாவது நூலாகவும் இந்த ஆச்சாரக்கோவை அப்படிங்கிற புத்தகம் தான் இருக்குது. இதற்கு முன்னாடி சங்க இலக்கியங்களில் பிராமணர்களை குறிப்பிடுறப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய மரியாதையும் கொடுக்கப்பட்டதில்லை, அவங்களும் வந்து ஒரு மக்கள் இனம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டாங்க. ஆனால் இந்த ஆச்சாரக்கோவை நூல் இவங்களை விட உயர்ந்தவங்க, மிக முக்கியமானவங்க அப்படின்லாம் அவங்களை குறிக்க ஆரம்பிச்சிது. இந்த நூல் வந்து கலப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறப்போ ஆரியர்களுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக வேரூன்றியது சங்க காலத்தில் இல்லை, கலப்பிரர் காலத்தில் தான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிய வருது. அப்போ வரலாற்று ஆதாரங்களின்படி கலப்பிரர்கள்ங்கிறவங்க யாருன்னா, கடுமையான பிராமண ஆதரவாளர்கள், பிராமணர்களுக்கு செல்வங்களை வாரி கொடுத்தவர்கள், பிராமண ஆதரவு நூல்கள் எழுதப்பட காரணமாக இருந்தவர்கள், பிராமணர்களுக்கு வந்து பிரம்மதேயம் அப்படின்னு பெயரிட்டு நிலம் கொடுத்தவங்க. இதுதான் உண்மையில் கலப்பிரர்களினுடைய செயலாக இருந்திருக்கு. ஆனால் பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்களும் என்ன சொல்கிறாங்க, கலப்பிரர்கள் வந்து பிராமண எதிர்ப்பாளர்கள், அதனால் நம்ம வந்து அவங்கள பற்றி எடுத்துக்கவே வேணாம்,
அவங்க வந்து பிராமண எதிர்ப்பாளர்கள்ங்கிறதுனால நம்ம வந்து கலப்பிரர்கள் மேலே வந்து ஒரு கருணையோடு அணுகும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இது மிக மிக பெரிய பொய், பச்சையான பொய். கலப்பிரர்கள் பிராமண எதிர்ப்பாளர்கள் கிடையாது, பிராமண ஆதரவாளர்கள் தாங்கிற கருத்தை சொல்லக்கூடிய முதலாவது ஆய்வாளர் நானா அப்படின்னு பார்க்க போனால் கிடையாது. எனக்கு முன்னாடியும் நிறைய ஆய்வாளர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் வந்து பல்வேறு நூல்களில் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. வேள்விக்குடி செப்பேட்டை பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த வேள்விக்குடி செப்பேட்டின்படி நிலத்தை வந்து அவங்க பிடுங்கியிருந்தா கூட வேறு பல காரணங்களுக்காக கலப்பிரர்கள் பிடுங்கியிருப்பாங்களே தவிர பிராமணர்களுக்கு நிலம் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க பிடுங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சீனி வெங்கடசாமி அவர்கள் வந்து அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அது இல்லாமல் பல்வேறு ஆய்வாளர்கள் ஒருவேளை வந்து எங்களுக்கு நிலம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆரியர்கள் வந்து பொய் சொல்லி கூட பாண்டிய மன்னர்கள்ட்டேருந்து நிலத்தை வாங்கியிருக்கலாம், அதனால் அவங்க சொல்கிற பொய்யை நம்பி இப்படியாக நம்ம வந்து கலப்பிரர்கள் ஆரிய எதிர்ப்பாளர்கள்னு புரிஞ்சுக்க வேணாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதப்பட்டது ஆரியர்களால், இது ஆரியர்கள் அவர்களை பற்றி சொன்ன சொந்த கருத்து, அவர்களை பற்றி நிறைய புனைக்கதைகளை அவங்க ஏற்கனவே எழுதியிருக்காங்க, அதனால் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சாட்சியமாக நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னும் பல்வேறு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஆரியர்கள் அவங்கள பற்றி அவங்களே சொன்னால் அதை நாங்கள் நம்புவோம், ஆரியர்களுக்கு எதிராக ஒரு கருத்து வந்து வரலாற்று ஆதாரங்களின் படி கிடச்சிச்சுன்னா நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் தான் இப்பையும் வந்து கலப்பிரர்கள் பிராமண எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்க்கிறது ஆரியர்களையா, ஆனால் ஆரியர்கள் சொல்கிறதா நம்புவாங்களாம், என்னமோ போங்க. ஒரு பக்கம் பல்வேறு வரலாற்று ஆதாரங்களும் இருந்தாலும் கூட கலப்பிரர்கள் தான் வந்து முதன் முதலாக பிரம்மதேயங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்கிறது தெரிஞ்சாலும் கூட பிரம்மதேயங்களை கொடுத்தவங்களை பற்றி பேசுகிறப்ப கலப்பிரர்களை விட்டு பேசுறது அப்படிங்கிறது ஒரு முறையாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பிரம்மதேயம் அப்படிங்கிற முறையோட எந்த ஒரு நேரடி தொடர்புமே இல்லாத அரசர்களில் ஒருத்தவர் தான் ராஜராஜ சோழன். ஆனால் அவரை பற்றி சொல்கிறப்போ பிராமணர்களுக்கு 250 பிரம்மதேயங்களை கொடுத்தவர் இவர் தான் அப்படின்னு அடிக்கோடிட்டு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ராஜராஜ சோழன் மேலே இருக்க வன்மத்தால் அவர் வந்து பிரம்மதேயங்களை நிறையா கொடுத்தாருன்னு சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் எந்த பாசத்தினால கலப்பிரர்கள் பற்றி இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கலப்பிரர்கள் வந்து தமிழ் அரசர்களே கிடையாது, அவர்கள் வந்து வடுகு அரசர்கள் அல்லது தெலுங்கு அரசர்கள் அப்படின்னு ஒரு வாதம் நெடுங்காலமாக வைக்கப்படுது. இந்த வாதம் சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்ததான் நம்ம ஆய்வில் பார்க்கணும், அது வந்து இந்த ஒரு காணொலிக்கான விஷயம் கிடையாது. ஆனால் இப்படி சொல்லப்பட்ட காரணத்துக்காகவே கலப்பிரர்களை பற்றி ஒரு கூட்டம் பேசவே இல்லை, அவர்கள் வந்து தெலுங்கர்களாக இருப்பார்களோ அப்படிங்கிற சந்தேகத்தினாலேயே அவர்களை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மையாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஒரு நகைச்சுவை ரொம்ப பிரபலம். ஒரு அமெரிக்க அதிபரை ஒரு பத்திரிகையாளர் வந்து பேட்டி எடுக்கிறாரு. எடுக்கிறப்போ கேட்குறாரு, நீங்கள் வந்து ஈராக் மேலே ஏங்க போர் தொடுத்தீங்க அப்படின்னு. உடனே அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு, அவங்க வந்து அணு ஆயுதத்தை வச்சுருந்தாங்க, அதனால தான் அவங்க மேலே போர் தொடுத்தோம் அப்படின்னு. எங்கள் அணு ஆயுதமே கிடைக்கலையே அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை இல்லை அணு ஆயுதம் வச்சுருந்தாங்கன்னு அப்போ நாங்கள் நினச்சோம், அதனால் போர் தொடுத்தோம் நாங்கள். சரிங்க, ஈரான் மேலே ஏங்க போர் தொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறப்போ, அவங்களும் அணு ஆயுதங்களை வச்சுருந்தாங்க அதான் போர் தொடுத்தோம் அப்படின்னாங்க. எங்கள் அங்கேருந்தாவது ஏதாவது அணு ஆயுதம் கிடச்சிச்சா அவங்களுக்குன்றப்போ, இல்லை இல்லை கிடைக்கல ஆனால் அப்போ நாங்கள் வந்து அவங்க அணு ஆயுதம் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சோம், அதனால தான் வந்து நாங்கள் போர் தொடுத்தோம் அப்படின்றாங்க. எங்க தென்கொரியா வடகொரியாங்கிற நாடுகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இதில் வடகொரியா அப்பப்போ அணு ஆயுத சோதனையே நடத்துது, இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியிடுது. அப்போ அந்த நாட்டு மேலே ஏங்க அமெரிக்கா போரே தொடுக்காமல் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அந்த அதிபர் சொன்னாராம், இல்லைங்க அவங்க நிஜமாகவே அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க, அதனால தான் அவங்க மேலே போர் தொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னு. அப்போது சோழர்கள் மேலேயும் பல்லவர்கள் மேலேயும் பல்வேறு தமிழரசர்கள் மேலேயும் நிறைய குறைகளை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், உண்மையாகவே யார் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிய வந்தும் கூட அவங்கள ஒரு இனப்பாசத்தால் மறைக்கிறாங்க, அவங்க பெயரையே வாயில் எடுத்து உச்சரிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டியது. இவர்கள் யாரையெல்லாம் பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறதோட இவங்க யாரை பற்றியெல்லாம் கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே இவர்கள் யார் என்பது மிக தெளிவாக நமக்கு புரிஞ்சிடும். இந்த காணொளியை இதுவரைக்கும் பார்த்த உங்களுக்கு கலப்பிரர்கள் தான் முதன் முதலாக பிரம்மதேயங்களை கொடுத்தாங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் அவங்க வந்து பிராமண ஆதரவாளர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். கலப்பிரர்கள் பிராமண ஆதரவாளர்களாக இருந்தாலும் கூட சில ஆய்வாளர்களால் அவங்களுடைய பிராமண ஆதரவு போக்கு மறைக்கப்படுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த பட்டியலில் முதன் முதல்ல வைக்கப்பட வேண்டியது கலப்பிரர்கள். இந்த கலப்பிரர்கள் இல்லாமல் இந்த பட்டியலில் மிக முக்கியமாக இடம்பெற வேண்டிய இன்னொரு அரசர்கள் யார் அப்படின்னு பார்க்க போனால் நாயக்க மன்னர்கள். நாயக்க மன்னர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற வேண்டிய காரணம் என்ன, அவங்க வந்து பிரம்மதேயங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி கலப்பிரர் ஆட்சிக்கு பின்னாடி வந்த சோழர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது கலப்பிரர்கள் மாதிரியே பிராமண ஆதரவு போக்காக இருந்ததா,
பல்லவர் ஆட்சியும் சோழர்களுடைய ஆட்சியும் இந்த பிராமண ஆதரவு அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு ஒன்றா இருந்தது அல்லது வேறுபட்டு இருந்தது, சோழர்கள் வந்து பிராமண ஆதரவாளர்களா இல்லையா, அதாவது இந்த பிரம்மதேயங்கிற குறிப்பிட்ட விஷயத்துலங்கிறத பற்றியெல்லாம் இனி வரக்கூடிய காணொலிகளில் நம்ம விரிவாக பார்க்கலாம்.